தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ பொதுவாக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ நான் இப்போ நான் சொல்ல போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன், நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய ப்ரொஃபைல் அதையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய நேமையும் இன்டெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக இந்தமாரி நிறைய உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ இதனுடைய லோகோ கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நார்மல் வாட்ஸ்அப்பில் எப்படி காமிக்குதோ ஸோ அப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்பில் உங்களுக்கு 3 ஐக்கான் காமிப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ளஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6வது உங்களுக்கு யூனிவர்சல்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கலர் ஆப்ஷன், ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேக்ரவுண்ட், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். அந்த 3 ஆப்ஷனில் நான் ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த கேலரி சூஸ் பண்ணிக்கிறேன். கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எனி ஃபோட்டோ, ஸோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உதாரணமாக என்னுடைய ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் கொடுத்துருங்க. செட் கொடுத்துட்ட பிறகு உங்கள் ஹோம் பேஜில் உங்களோட ஃபோட்டோ வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹோம் பேஜில் என்னோடய ஃபோட்டோ வந்து அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு ப்ளஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. ப்ளஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும் விட்கட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட், கான்டாக்ட் நேம், கலர் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் ஸ்டேட்டஸ், டெக்ஸ்ட், கலரு. ஸோ இது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்து பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லாஸ்ட்டாக சைன் சாட் ஸ்க்ரீன் சொல்லிவிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆக்ஷன் பார், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு வந்து ஆக்ஷன் பார் எடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோவை வந்து இதில் வந்து பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை வந்து பேக்ரவுண்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் கான்டாக்ட் ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரொஃபைல் உங்களுக்கு வந்து ஹிடன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் கான்டாக்ட் நேம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்கே உங்களுடைய நேம் வந்து ஹிடன் ஆகிடும். ஸோ இந்தமாரி ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னாக்கா ஹிடன் கால் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபோன் கான்டாக்ட், அப்புறம் வீடியோ கான்டாக்ட் அந்த ஐக்கான் இருக்க வந்து உங்களுக்கு ஹிடன் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா டபுள் கான்டாக்ட் ஸ்டேட்டஸ். ஸோ அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே உங்களுக்கு டாப்பில் உங்களுக்கு ஹிடன் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தமாரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஸ்டேட்டஸ் பேக்ரவுண்ட். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட் கலர். ஸோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட் கலர் நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கோ செட்டிங்ஸ்க்குள்ளே பேக் போய்ட்டு உங்களுக்கு டபுள் அண்ட் டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் டெக்ஸ்ட்டை வந்து அதாவது லோவிலையும் ஹையிலையும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் கிளிக் அந்த பட்டன் உங்களுக்கு ஏற தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்து பார்த்தீங்கன்னா டிக்ஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அது நான் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உதாரணத்து நான் ரெண்டாவது ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு நான் பார் சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறையா ஏகப்பட்ட செட்டிங்ஸ் உங்களுக்கு டாப் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மெசேஜ் டெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையாகவும் வச்சுக்கலாம், இல்லை லோவாகவும் வச்சுக்கலாம். ஸோ உங்களோடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னாக்கா
கன்வர்சேஷன் பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் வந்து ஒயிட் கொடுக்கலாம், இல்லை பிளாக் கொடுக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஸோ அது வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரைட் டபுள் கலர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன், பிளாக் வேணாம் ரெட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன், நியூ கலர்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சேட் டபுள் டெக்ஸ்ட் கலர் உங்களுக்கு அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி நிறைய சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இல்லை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட செட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் உள்ள போகிறேன். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிக் அதை சேட் கான்டாக்ட் பிக் வந்து உங்களுக்கு எது கலர்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரியான நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டேட்டஸ்க்குள்ளே தான் போகிறேன். ஸ்டேட்டஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ உதாரணத்தை ஒரு ஸ்டேட்டஸ்க்குள்ளே தான் போகிறேன். ஸ்டேட்டஸ்க்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கும். ஸோ டபுள் கிளிக் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீன் காமிக்கும். அதாவது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும், சீன் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஐக்கான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்தமாரி நிறைய ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஐடி உள்ளே போயிட்டு நீங்கள் அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையான்றதை வந்து நீங்கள் உள்ளே போய் தான் பார்க்கணும். ஸோ அந்தமாரி பார்க்க தேவையில்ல. இது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ யாராவது ஆன்லைனில் இருக்காங்கன்றதை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீமும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. ப்ளஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போகிறேன். ப்ளஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தீம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு செட்டிங் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டவுன்லோட் தீம்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் தீமை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உதாரணத்துக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன், மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ மூணாவது கிளிக் ஆப்ஷன் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தீமை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்க ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய செட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன வேணுது அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இத்துடன் நான் விடுப்பது நான் உங்கள் புவனேஸ்வரன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.